தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அம்மா இருசக்கர வாகனமானது சென்னை மாநகராட்சியில் 2019-2020 நிதியாண்டிற்காக தற்பொழுது விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வேலைக்கு செல்லும் 8ஆம் வகுப்பு படித்த 18 வயது முதல் 40 வயது வரை உள்ள இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ள, வருடத்திற்கு 250,000 ரூபாய் ஆண்டு வருமானம் பெறுகின்ற ஏழை பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டமானது 2017-18ஆம் ஆண்டு முதல் தமிழக முதல்வரின் உத்தரவின்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் 2019-20 நிதியாண்டிற்கான இத்திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட இலக்கீடு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சி முழுவதும் பணிக்கு செல்லும் மகளிர் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் மானியம் பெற தற்பொழுது விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நினைக்கும் பெண்கள் தனியார் நிறுவனங்களிலும், அதே போல கடைகள், சுய தொழில், சிறு வணிகத்தில் ஈடுபட்டுள்ள மகளிர், அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், அரசு திட்டங்கள், சமுதாயம் சார்ந்த அமைப்புகள், தொகுப்பு ஊதியம், தினக்கூலி, ஒப்பந்த ஊதியம் அடிப்படையில் பணிபுரியும் மகளிர், இது போன்ற பலதரப்பட்ட நிறுவனங்களில் பணியாற்றும் பெண்கள் இந்த வாகனத்திற்கான அரசின் உதவியை பெற முடியுமா என்பதனை சோதித்த பின்பு தேர்வு செய்து அந்த பெண்களுக்கு இந்த வாகனம் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் பயனாளிகள் குடும்ப தலைவராக இருக்க வேண்டும். அதே போல ஆதரவற்ற பெண்கள், இளம் விதவைகள், மாற்றுத்திறனுடைய மகளிர், 35 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத மகளிர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மகளிர், திருநங்கைகள் ஆகியோருக்கு இந்த சலுகையின் கீழ் முன்னுரிமை வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் புதியதாக வாங்கும் மகளிருக்கான இருசக்கர வாகனமானது அதன் விலையில் 50% அல்லது 25,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். வாகனம் வங்கி கடன் மூலம் வாங்கப்பட்டால் மானிய தொகை பயனாளிகளின் வாகன கடன் கணக்கிற்கு வங்கி மூலம் விடுவிக்கப்படும். வாங்கப்படும் இருசக்கர வாகனமானது 1/1/2018 தேதிக்கு பின்னர் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதே போல இந்த இருசக்கர வாகனமானது புதிய கேர்லெஸ் ஆட்டோ கீர் வகையாகவும், 125cc உட்பட்ட குதிரை திறன் சக்தி கொண்டதாகவும் இருக்க வேண்டும். இந்த தமிழக அரசால் வழங்கப்படும் மானிய விலை ஸ்கூட்டருக்கு வயது, முகவரி, ஓட்டுநர் உரிமம், வருமானம் உள்ளிட்ட சான்றுகளுடன் விண்ணப்பிக்கும் பயனாளிகளை சம்பந்தப்பட்ட வட்டார துணை ஆணையர் மற்றும் மாவட்ட அளவிலான பரிசீலனை குழு ஆய்வு செய்து தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மானியம் விடுவிக்கப்படும். சென்னை மாநகராட்சியில் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் அந்தந்த மண்டல அலுவலகங்களில் அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இலவசமாக விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து முகவரி, ஓட்டுநர் உரிமம், வருமானம் உள்ளிட்ட சான்றுகளுடன் விண்ணப்பங்களை பெற்று பதிவு செய்து கொடுக்கும்படி சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார்.